டாட்டா ஃபார்ச்சுனர் வெஹிக்கிளில் வந்து ஏசி கேஸ் லீக் இருந்தது. ஃப்ரண்ட் சைடில் எல்லாத்துலையும் செக் பண்ணி பார்த்தோம், வால்ஸ் இதில் ஏதாவது லீக் இருக்குதான்னு பார்த்தப்போ அதில் இல்லை. ஸோ ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு ப்ளோர் யூனிட் அண்ட் கூலிங் காயில் வரும். ஸோ அதை வந்து நம்ம சைட் பேனல் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைன்யூட் லீக் இருந்தது. ஸோ அதை ஓரிங் மாற்றினதுக்கப்புறம் அது கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு கூலிங் காயில் ஓகே தான். ரியர் சைடில் ஓரிங் மாற்றினதுக்கப்புறம் ஸ்டில் லீக் இருந்தது. ஸோ இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கூலிங் காயில் தான் பார்க்கணும். அதனால் அந்த டேஷ்போர்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அந்த ப்ளோர் யூனிட் எடுத்துருந்தோம். ஸோ இதான் வரக்கூடிய கூலிங் காயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கான சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தது. லீக் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரில் வந்து டிப் பண்ணியிருந்தோம். பார்த்தப்போ அதில் லீக் இருந்துச்சு. ஸோ இந்த கூலிங் காயில் வந்து நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதான் புது கூலிங் காயில். ஸோ இதில் வந்து தெர்மோஸ்டாட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெஹிக்கிளோடைய ப்ளோவர் அசம்பிளியில் வந்து இது எல்லாத்தையுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதை நம்ம இப்போ வந்து வெஹிக்கிளில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். வீடியோவில் பார்க்கும்போது இதோட சிம்பிள் ஒர்க் மாதிரி இருக்கும், ஆனால் இது விட் காம்ப்ளிகேட்டட். எல்லா ஒயரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பராக அசம்பிள் பண்ணணும். அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் ஒன் டே வந்து ஃபுல்லாக வேக்யூம் போட்டிருந்தோம். அதில் லீக் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிவிட்டு வெஹிக்கிளில் வந்து ஏசி கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருந்தோம். ஸோ ஏசி கேஸ் ஃபில் பண்ணிட்டு கூலிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். பார்த்தப்போ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மைன்யூட் லீக் செக் பண்ணுன்னா ஒன் டே டைம் ஆகும், ஆனால் அதை நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப இதே ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிட்டு ஏசி கேஸ் ஃபில் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டத்தில் தான் எங்களுடைய காசு ஹவுஸ் இருக்குது. ஃபாலோஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் விசிட் சிஜிஎம் ஆட் கேர் ஃபார் யூர் காசு ஹவுஸ். தேங்க்யூ.